முச்சை பயிர் தாவரம் அவரை குடும்ப தாவரங்களில் மிகவும் முக்கியமானது. தமிழகத்தில் புரத தேவையை நிறைவு செய்வதற்காக அதிகம் பயன்படுத்தப்படும் காய்கறி வகை அவரை குடும்ப தாவரங்களே. அந்த வகையில் மொச்சை தமிழக மக்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு உணவு. பொங்கல் பண்டிகைக்கான படையல் விருந்தில் மொச்சை பயிர் முக்கிய இடம் பிடிக்குது. தமிழகம் மட்டுமல்லாமல் மகாராஷ்டிரம், கர்நாடகம், தெலுங்கானா உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் புரத தேவையை நிறைவு செய்யும் முக்கிய பயிர் வகையாக இது காணப்படுது. இந்த மொச்சை பயிறு பயிராக்கப்பட்ட தாவரங்களில் மிக பழமையான ஒன்று. ஆப்பிரிக்காவில் தோன்றியதாக கருதப்படும் இந்த தாவரம் உலகெங்கும் உள்ள வெப்பமண்டல பகுதியில் உண்ணப்படுது. பண்டைய காலத்திலிருந்தே இந்த மொச்சையை பயிரிட்டிருக்காங்க. மொச்சையில் பல்வேறு வகை காணப்படுது. வகைக்கேற்ற பல்வேறு வடிவம், அளவு, நிறங்களில் நெற்றிருக்கும். பொதுவாக பிரகாசமான கரஞ்சிவப்பு, வெளிரிய பச்சை நிறங்களில் நெற்றி காணப்படும். விதைகள் வெள்ளை, பழுப்பு, சிவப்பு, கருப்பு நிறங்கள் காணப்படுது. நாட்டு மொச்சை வகையும் பாம்பு மொச்சை வகையும் பரவல அறியப்பட்டது. மொச்சையும் அவரைக்காயும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தது. மொச்சையோட மேலுறையை சாப்பிட முடியாது, கடினமாயிருக்கும். உள்ளிருக்கக்கூடிய விதையை மட்டுமே சாப்பிடலாம். அதே நேரம் அவரைக்காய மேலுறையோட சமைத்து சாப்பிடலாம். ஆனா அவரை விதை காய வைத்து சாப்பிடப்படுவதில்லை. மொச்சையோட விதை பச்சையாகவும் காய வைக்கப்பட்ட பிறகும் சமைத்து உண்ணப்படுது. மொச்சையில டானின், ட்ரைப்சின் போன்றவை இருப்பதால சமைப்பதற்கு முன்னால் ஊற வைத்து இந்த வேதிப்பொருட்களை நீக்கணும். மொச்சையை அவித்து சாப்பிடணும். உப்பு சேர்த்து அவித்தால் நல்ல சுவையாயிருக்கும். மொச்சை பயரை முளைக்கட்டி மேல்தூளை நீக்கி சாப்பிட்டா அதுக்கு பெயர் பிதுக்கு பருப்பு. மொச்சையை ஊற வைத்து மேல்தூளை நீக்கிட்டு உப்பு காரம் சேர்த்து உலர்த்தி நெய் விட்டு வறுத்து சாப்பிடுவது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. சில இடங்களில் உப்பு கார்ப்பு இல்லாமல் வேறு காய்கறிகளோட கலந்தும் பயன்படுத்தப்படுது. மொச்சை பயிரை உண்பதால் சிலருக்கு அரிப்பு ஏற்படும். அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு சில மாவட்டங்களில் மக்கள் மொச்சையை அவிக்கிறப்போ முழு தும்பை செடியை இட்டு அவித்தா இந்த மொச்சையோட சிறிது இனிப்பு கிட்டும், அரிப்பும் ஏற்படாது. சாப்பிட்றப்போ தும்பையை நீக்கிவிடலாம். மொச்சையில 20-28% புரதம், அதே போல வைட்டமின்களும் கனிமச்சத்தும் அதிகம் காணப்படுது. இந்த மொச்சை பயிறு காய்ச்சலை மட்டுப்படுத்தக்கூடியது. அளவாயது சாப்பிட்டா வயிற்று பொறுமையை குறைக்கும். செரிமானத்தை நல்லா தூண்டும். மலத்தை பெருக்கக்கூடியது. வலிப்பு நோயை மட்டுப்படுத்தக்கூடியது. உடலை தேற்றக்கூடியது. நமீபியாவில் மொச்சையோட வேர் இதய கோளாறுகளுக்கு மருந்தா பயன்படுத்தப்படுது. பிலிப்பைன்ஸ் மற்றும் சீனாவில் பாலுணர்வு தூண்டிய மொச்சை கருதப்படுது. கென்யாவில் உள்ள கிகியு பழங்குடிகள் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மொச்சை பயிற்றையும் வாழைப்பழத்தையும் காலம் காலமாக கலந்து கொடுத்து வராங்க. அதனால சத்துமாவு கலவையிலையும் மொச்சையை சேர்த்து பயன்படுத்தலாம். இது வாயு அதிகம் தூண்டும் அப்படிங்கிறதால அடிக்கடி இதை பயன்படுத்துவதை தவிர்க்கணும். இதோட ஆங்கில பெயர் இந்தியன் பீன் அல்லது லேப்லாப் பீன் அப்படின்னு அழைக்கப்படுது. நவதானியங்களில் ஒன்று இந்த மொச்சை. இதோட தாவரவியல் பெயர் லேப்லாப் பர்புரேஸ். இந்த மொச்சை நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியது. மொச்சையில பொட்டாசியம், ஃபோலேட், சஃபோனின் போன்றது காணப்படுது. பெரும்பாலானோர் மொச்சையை சாப்பிடுவதால வாயு தொல்லை ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தால அதை ஒதுக்கி வைக்கிறாங்க. இது பலருக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துது. இதனால மொச்சையை ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக மொச்சையை வேக வைக்கிறப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து சமைத்தா வாயு தொல்லை ஏற்படாது. மொச்சையில் இருக்கக்கூடிய கரையாத நார்ச்சத்து சிறந்த மலமுழக்கியா செயல்படுது. இதனால மலச்சிக்கலுக்கான வாய்ப்பு குறையுது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.